வணக்கம். இன்றைக்கு என்ன செய்தோம்டா, அன்றைக்கு சனிக்கிழமை இப்போ சடா ரெண்டு ஆடு அடிப்போம்ட்டு வந்து நிற்கிறோம். அப்போ இதான் இப்போ நாங்கள் நிற்கிறதா ஆட்டு பண்ணை. அப்போ ஆட்டு பண்ணையில் ஒரு ஆடை தெரிவு செய்து அப்போ ஆடை இன்றைக்கு அடிக்க போகிறோம். அப்போ வாங்கோ இந்த காணொலியை பார்ப்போம். வீல் தான் இங்கே நிற்கிற ஆடுகள். நிற்கினம் ரெண்டு மூன்று பேர். இதுலேயும் ஒரு ஆள் நிற்கிறார். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேறீனமாக பார்க்கலாம். இதில் இன்றைக்கு நாங்கள் தெரிவு செய்கிற ஆட்டை பிடிச்சி அறுத்து தெரிவினம். அங்கால நாங்கள் தான் பட்டி எடுத்துக்கொண்டு போகணும். இல்லை அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கால செம்மறியும் நிற்குது. இங்கால திராட்சை தோட்டமும் வச்சுருக்கணும். இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டியான பெருசு, நல்ல பெரிய கோழி. ஐயோ இந்த அளவை பார்த்தா அதிர்ந்து போயிருக்கு. இந்த கோழி இந்த விலங்குகள் வந்து வித்தியாசமாக இருக்கு. இந்த கோழியை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. தொண்டை எல்லாம் இருக்கு, தொண்டை எல்லாம் இருக்கு. இதில் ஒரு ஆடு ஒன்று வச்சிருக்கணும். இது வந்து ஏற்கனவே வில் பட்டதால் ஊறுப்பட்ட கூலிகள் இருக்குதுஞ்சால அங்கால மாதுளம்பழம், இல்லை பெரிய பெரிய மாதுளம்பழம். எவ்வளோ ஒன்று கேட்டனா $10 ஆஸ்திரேலியன் டாலர் இருக்குது. இந்த மாதுளம்பழம் $10 என்று சொன்னால் அங்கால பார்த்தீங்கன்னா முழுக்க கோழி பண்ண எல்லா இடமும் கோழி. ஆட்டின் விலை வந்து கேட்டு நான் எவ்வளோ உண்டு, ஒரு ஆடு $200 என்று சொன்னார். கோழியின் விலை வந்து ₹5 சொன்னார், $5. அவரே அறுத்து தருவார். ஆனால் உரிக்கிறது எங்களோட வேலை, உரிச்சு எடுத்து கொண்டு போகிறது. ₹5 பரவாயில்ல. கோழிகளும் நல்ல பெருத்த கோழிகளாக நல்ல கொளுத்து போயிருக்குது, நல்லா இருக்கும். இல்லையமா இல்லையம்போ இப்போ கொஞ்சம் மாவுளம்பழம் வாங்கி கொண்டு போகமண்டு வந்திருக்கிறோம். அப்போ ஆய்வம் ஊறுபட்ட கோழிகள் எல்லாம் ₹5. ஒலிவ் மரம், ஒலிவ் பழம் எல்லாம் இருக்கு. இந்தியாலே மாதுளம் மரம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒலிவ் காய்கள். இந்த கோழியை இது சேவல். இந்த சேவலை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே மேலே போனால் அதான் நாங்கள் இப்போ ஆய போகிற மாவுளம்பழம். நல்ல கொளுத்ததா வா.
எத்தனை வந்திருக்கும் பத்தஞ்சு பத்தஞ்சு எட்டு பத்து மாவளம்பளம் பண்ணிக்கு இருக்கிற மண்டைக்கு பத்துக்கும் $20 ஆஸ்திரேலியன் டாலர் நல்ல கொடுத்த மாவளம்பழங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு எருவை வந்து போட்டு வச்சிருக்கணும் உரமாக பசலையாக பயன்படுத்துறதுக்காக உக்குறக்கு வச்சிருக்கணும் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டம் எல்லாம் இருக்குது இப்போ அந்த குடல் அதுகளை இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம் அதை சுத்தம் செய்து வந்துருக்கோம் How much does it weigh, you reckon? 15? Yeah. Altogether? Yeah. Yeah, I'm just gonna leave it in there for 10 minutes. I'm just gonna go, I've got someone here. Okay, okay, yeah, not a problem, yeah. You didn't have the coupier one, that's not good. ஆட்டு விதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதுதான் எங்களுக்காக உரிச்ச ஆடு கொஞ்ச நேரம் இதில் விட்டுட்டு தான் ஆள் எங்களுக்கு ஆறு தர போகிறார் விட்டு போட்டு இப்போ செய்த பார்த்துருப்பீங்களா என்னென்னா இப்படி ஊதி உள்ளே இருக்கிற காற்று திருப்பி வெளியில் வந்துன்னா அந்த இறைச்சி வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ இவ்வளவு தான் இன்றைக்கு நாங்கள் அறுத்த ஆட்டின்ற பாகங்கள் இறைச்சி எல்லாமே இது ரத்தம் உப்பு போட்டிருக்குது கொஞ்சம் உரைய விட்டுருக்குது இது வந்து இதயம் ஈரல் சுவாசப்பை ஆட்டின்ற விதை அதுகள் இது சிறு உடல் பெருவுடல் இது வந்து இறைச்சி மொத்தம் வந்து ஒரு அண்ணளவாக ஒரு 15 கிலோ அப்படி வரும் இவ்வளோதான் இன்றைக்கு எடுத்தது இன்றைக்கு ஆடு பிடித்தது ஆடு அறுத்தது அதுக்கான விலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கள் ஆடுக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து $200 ஒரு கோழிக்கு $5 ஒரு மாவளம்பழம் வந்து $2 ஆஸ்திரேலியன் டாலர் தான் எல்லாம் அதேநேரம் இவள் வந்து உருளைக்கிழங்கு அதுகளும் வச்சிருக்கினோம் அப்போ அதுகள் வந்து இங்கே விற்கினோம் வேண்ட விரும்பினார்கள் வரலாம் இந்த இடத்துக்கான முகவரியையும் வந்து நான் கீழே விவரணத்தில் போட்டு விடுறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ காணொலியை பகிருங்கோ கைப்பத்தான் மணிப்பத்தானை தட்டி விடுங்கோ தொடர்ந்து இதுமாதிரி வித்தியாசமான காணொலிகளுக்கு என்னுடைய அலைவரிசையோடு இணைஞ்சிருங்கோ நன்றி